வெல்கம் பேக் டு சத்யா துருவா பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சத்து மாவு கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. வாரத்தில் ஒரு நாளாவது இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செய்கிறதுக்காக நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். இது வந்து பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு தான் இது. நீங்கள் வீட்டிலே சத்து மாவு செஞ்சிங்கன்னா அதுவும் எடுத்துக்கலாம், தாராளமாக செய்யலாம். ரெண்டுமே சேம் மெத்தட் தான். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த சத்து மாவு போட்டு நல்லா கிண்ட போகிறோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டணும். நீங்கள் வீட்டில் செய்கிற சத்து மாவாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து பால்வாடியில் கொடுக்கறதுனால ஆல்ரெடி இதில் வந்து சுகர் இருக்கும். ஸோ அதனால் அதை பொறுத்து நம்ம நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாகவே. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சணும். இதை வந்து நல்லா போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டுங்க. பச்சரிசியில் நம்ம பால் குழுக்கட்டை பண்ணுறது கூட அதை விட இது ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம். ஏன்னா இந்த மாவு டக்குன்னு நம்மளுக்கு வெந்துடும். சுடுதண்ணிலே நம்ம வந்து கிண்டும் போதே ஓரளவுக்கு வெந்துடும். 50% இதிலே வந்து 50% தண்ணியிலே கொதிக்க வைக்கும் போதும் வெந்துடும். ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அதனால் இது டக்குன்னு சுலபமாக ஈஸியாக செய்ய முடியும். இப்போ நல்லா கிண்டும் போது உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பத்தலை அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இது மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. ஒரு மீடியமான பதத்தில் நம்ம உருண்டை உருண்டையாக உருட்டுற அளவுக்கு இல்லை, பக்குவத்தில் இருந்தாவே போதும். இப்போ நல்லா கிண்டிட்டோம். இதில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கையிலையும் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோம் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் நெய் போட்டு இந்த மாவு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறினோன்னே நம்ம சின்ன சின்ன உருட்டுண்டையெல்லாம் உருட்டிக்கலாம். நல்லா போட்டு கிண்டிக்கோங்க நெய் ஊற்றிட்டு. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் அந்த மாவு இருக்கணும். இப்போ நம்ம உருண்டையாக உருட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம இது எவ்வளோ சைஸில் வேணாலும் இப்போ பெருசாக ஊட்டினாலும் ஊட்டிக்கலாம். ஏன்னா டக்குன்னு மாவு வெந்துரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 50% மாவு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எப்படி வேணுமோ, நீட்டமாக வேணாலும் நீட்டமாக, இல்லை உருண்டையாக வேணாலும் உருண்டையாக, எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம். குழந்தைகளுக்கு இது ரொம்ப 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 பிடிக்குங்க. செஞ்சு கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதுவும் ஹெல்தியும் கூட. ஸோ இது பெரியவங்க கூட சாப்பிட்லாம். ஒரு நாள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கூட சாப்பிட்லாம். எப்போயுமே இந்த பச்சரிசி மாவு கொழுக்கட்டையோட கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இவ்வளோ தான் வெல்லம் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து பால்வாடி கொடுக்குற சத்து மாவு எடுத்தனால எனக்கு இந்த அளவுக்குள்ள வெல்லம் கரெக்டாக இருக்கும் ஒரு கப்புக்கு. ஏன்னா ரொம்ப வெல்லம் போட்டாலும் ரொம்ப திகற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவு கரெக்டு. நீங்கள் வீட்டில் அரைச்ச சத்து மாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுகர் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, இதை விட கொஞ்சம். ஸோ நான் ஒரு இதில் வெள்ளத்தை நல்லா கரைச்சல, ஏன்னா அதில் தூசியெல்லாம் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெள்ளம் நல்லா கொதிக்கட்டும். கட்டி இல்லாமல் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டம்ளருக்கு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினா கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த அந்த தண்ணியோட அந்த பால் கொழுக்கட்டை வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு பால் ஊற்றினேன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஸோ நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பால் கொழுக்கட்டையெல்லாம் போடுறோம். ஏன்னா நம்ம கொதிக்காமல் போட்டோம்னா கரைஞ்சிரும். அதனால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை போட்டுக்கோங்க. அந்த கொதி வந்தோடனே நம்ம இதெல்லாம் எடுத்து போட்டுடலாம்.
இதில் கொஞ்சோண்டு மட்டும் நம்ம எடுத்து ஒரு தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அது லாஸ்ட்டாக ஊற்றும் போது நம்ம அந்த இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தான் வந்து கொஞ்சம் மாவு வந்து ஒரு தண்ணி ஊற்றி கரைச்சி அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் வரதுக்காக நான் சொல்கிறேன். எடுத்து கரைச்சி வச்சதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50% குக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுனாவே போதும், ரெடி ஆயிரும். ஸோ நல்லா அந்த கொதிக்கிற டைமில் நம்ம வந்து ஏலக்காய் துருவி வச்சு தேங்காய் இதை ரெண்டையுமே நம்ம போட்டுடலாம். இவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு பால் கொழுக்கட்டை. ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். இது ஆறினோன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வந்துடும், கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறினோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். தயாராயிடுச்சு பால் கொழுக்கட்டை. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்கள் குழந்தைக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒன்று. சும்மாவில் வந்து கஞ்சியாக கொடுப்போம், இல்லைனா நம்ம தண்ணி சுடு தண்ணி ஊற்றி உருண்டை உருண்டையாக உருட்டி கொடுப்போம். அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரை தான் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு மெத்தடாக தான் இந்த பால் கொழுக்கட்டை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போலாம் இப்போ என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா 2 வயசு தான் ஆகுது. ஸோ அது மாதிரிலாம் இப்போ சாப்பிட்றதில்ல. இப்போ இது மாதிரி வெரைட்டியாக அதில் பால் கொழுக்கட்டை அது மாதிரி கொடுத்தானா அவங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எடுத்து சாப்பிட தெரில, நான் ட்ரை பண்ணி எப்படியாவது சாப்பிடணும்னு சாப்பிட்றான். குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபீடிங் கற்றுக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்களை அவங்களா சாப்பிட்றதுக்கு நம்ம ட்ரைன் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சத்யா துருவா ப்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.